study top side. இதான் காத்தடிக்கு உள்ள மோட்டர் எல்லாம் இருக்கு. நம்ம உள்ள போவோம். இப்போ மிஷினுக்குள்ள இப்போ இதெல்லாம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த ரெட் கலர் இருக்குது என்னது? அது ஒரு பிரேக் கேலிபர். யா பிரேக் கேலிபர், யா பிரேக் கேலிபர். அது என்ன செய்யுங்க? அது என்னன்னா மிஷின் வந்து டைரக்ஷன் திரும்பும்ச்சுல அந்த டிஸ்க்ல லாக் ஆயினுக்கலாம். ஆமா, அந்த டைம்ல பிரஷர் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது அந்த டைரக்ஷன் திரும்பி முடிச்ச உடனே ரெண்டாவது லாக் ஆயினுக்கும். மிஷினை வாப்னிங் பண்ணாம நண்பன் மேல வந்துட்டு இருக்கான் யாரி. இது இது சிங்கிள் ரேசியோ இருக்கலாம். ரேசியோ போர்டு தான் ஜெனரேட்டர் வந்து செட் முறையில கீழே கீழே சப்போஸ் இந்த மெயின்டனன்ஸ் செட் பண்ணீங்க அலைன்மென்ட் மாறாத அப்படியே மாறாத எலக்ட்ரிக்கல் மொத்தடிச்சிருக்கோம் காத்தாடி ஹைட்ராலிக் யூனிட் இது. அது எதுக்கு யூஸ் ஆகுது? அது வந்து நம்ம பிரேக்கு யா டிப்பு க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இது நார்மலாக காத்தடி ரிப்பேர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இது பண்ணிடுறோம். சொல்லுங்க, இதுதான் மெயின் ஷாஃப்ட் அப்படி தானே? இதான் காத்தாடிக்குள்ள மெயின் ஷாஃப்ட். இது ரெக்கை ரோட்டாரில் கனெக்ட் ஆகி இது வந்து ரோட்டாரில் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து கப்ளிங் கப்பு லேடர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து கப்பு. அது எதுக்கு யூஸ் ஆகுது? பாருங்க ஒரு பைக் இருக்கு, அதே தெரிய மாட்டேங்க. அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இங்க ஏதோ பூங்கா வருதான். இப்போ நாங்கள் வந்திருக்க காத்தாடினா 50 மீட்டர் தான். ஏன்னா அடுத்த ட்ரிப்பு போகிறது 110 மீட்டர் உள்ள காத்தாடி போகிறோம். அது வந்து உள்ளே வந்து சேஃபாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சேஃப் மாதிரி தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா காத்தாடியில் சின்ன ஒர்க்கு, அதனால தான் நாங்கள் மேலே வந்திருக்கோம். ஒர்க் நடந்துட்டுருக்கு. அது என்னென்ன? ஹைட்ராலிக் யூனிட். அதான் ஹைட்ராலிக் யூனிட் ஃபஸ்ட்டு காமிச்சோம். இப்போ அதில் தான் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அது காத்தடிக்கு மேல சுத்திட்டு இருக்கோம். இது நிறைய பேர் இடிதாங்கி கிண்டு யூஸ் பண்ணுவாங்களே. இது வந்து கவுண்டர் பண்ணுவது.
நீங்க பார்த்து நின்னுங்க சொல்லி விடுக்க அடுத்தேன் சொல்லுங்க முடிஞ்சா இது வந்து ரெண்டு டைரக்ஷன் எப்படி எந்த டைரக்ஷன் அடிக்கோ அந்த டைரக்ஷனுக்கு மிஷின் திருப்ப முடியும் இதான் அந்த காத்தடிச்சுனா திரும்பிடும்லாம் நம்ம ஐயா திரும்பி இருக்கு திரும்பி இருக்கோம்லாம் அது டைரக்ஷன் இங்கிருந்து காமிக்கக்கூடிய மிஷின் உள்ள இருக்கு சின்னதா இது பேர் விண்டு வேன் அது பேர் அணி வந்து விண்டு வேன் இது பேர் ஓகே நெக்ஸ்ட் இப்போ இது ஓப்பனில் இருக்கு ரிப்பேர் பார்க்கறதுக்காண்டி ஓப்பன் வச்சிருக்கோம் இல்லாண்டு நார்மல் காத்தாடி பார்த்துருக்கோங்க இது டவுன் சைடில் இருக்கும் இதுதான் காத்தாடியோட ஸ்டாண்டு இது நம்ம டோர் லாக் பண்ணக்கூடிய ஓப்பன் முடிவு தான் இது நம்ம இப்போ ஓப்பனில் இருக்கிறதுனால நல்லா ஓப்பனாக இருக்குது இல்லைன்னா இது க்ளோஸ் பண்ண உள்ளே வர முடியாது ஜிம்பாண்டி தான் இருந்தாலும் வரணும்ல யாரி நமக்கு அங்க ஒர்க்கு ஹைட் ஏறது தானே நமக்கு அங்க ஒர்க்கு ஹைட் ஏறது தானே நான் பிளான்ல இந்த மாதிரி ஹைட் தான் ஏறணும் கல்குவாரி காத்தாடி பக்கத்துல கல்குவாரி இருக்கு இதுதான் ஓப்பன் ஆகுது இப்போ எவ்வளவு ஓப்பன்ல இருக்கு இது நம்ம இந்த லாக் இது பண்ணா லாக் ஆயிரும் இவ்வளவு கேப் இருக்கு மேல இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் உள்ளேருந்து வருது என்ன இப்போ ரிப்பேர் பண்ணதுக்கு ஆயிலாக எடுத்து விட்ருக்கோம் ஹைட்ராலிக்லேருந்து வருது பார்த்தீங்களா குளிச்சிட்டோம் சுட்டு சுட்டாக ஒட்டியது பிளாட்ஃபார்ம் மேலே இருக்கும் இதில் தான் நம்ம இப்போ நம்ம நிற்கும் பார்த்தீங்களா சரி இறகு நாங்கள் இனி கீழே இறங்க போகிறோம் கீழே ஒரு வண்டி நிற்கு இது இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம் காத்தாரிலேருந்து உள்ளேருந்து பாருங்கள் ரொம்ப சேஃபாக இறங்கணும் அப்படி சேஃபாக இறங்கணும் நான் வரேன் பாருங்கள் மேலே போயிட்டு வந்தாச்சு ஒர்க்கை முடித்தாச்சு